சுப்ரீம் கோர்ட் சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கு. சட்டப்பேரவைத் தலைவர் முடிவை வந்து இடைக்கால தடை விதித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். இடைக்கால தடை விதித்ததோடு இல்லாமல் சட்டப்பேரவைத் தலைவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. விளக்கம் கேட்கும்போது மாட்டுவாங்க. ஏற்கனவே பன்னீர்செல்வம் 11 பேர் ஓட்டு மாற்றி போட்டிருக்காங்களே, அவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு கேட்பாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட் சட்டப்படி சிக்கியிருக்காங்க. இப்பதான் இந்த டீம் வந்து இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் உட்பட, முதலமைச்சர் உட்பட, கொறடா உட்பட இப்பதான் சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தில் சிக்கியிருக்காங்க. நியாயமா வந்து இவங்க இந்த இதுல இருந்து தப்பிக்க முடியாது.